வணக்கம். இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட் ஷோ பண்ணுறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 வந்து ஆயிருக்கு. இப்போ ரேஞ்ச் 33,940 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் ப்ரீவியஸ் கால் பைக்கால் ஓப்பன் ஆகி டார்கெட்ஸ் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சலில் வருது. ஸோ ரிவர்சலில் வந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் கால் ஓப்பன் ஆயிருக்கு. செல் கால் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 33,916 இந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல் கால் வந்து வந்திருக்கு. செல் கால் வந்த வேகத்திலே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்பீடாக இறங்கிட்டு மறுபடியும் 916 இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ செல் கால் வந்த ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேடிங் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே நல்ல ஒரு டவுனில் ஸ்பீடாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இது எப்படி டார்கெட் ரீச் பண்ணுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 33,830 காட்டுது. செகண்ட் டார்கெட் 747 காட்டுது. ஸ்டாப் லாஸ் 34,000 காட்டுது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போயே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க நமக்கு கேண்டில் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு ஓப்பன் ஆன ஒரு 1 மினிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்து ரீச் வந்து ஆயிடுச்சு. மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக ஹெவி மூமெண்ட் வந்து கொடுக்குது. ஈவன் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ஒரு பெரிய பிக் கேண்டில் பை கால் வந்து வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு 10:50 அப்புறம் வந்துச்சு, அதுவும் நல்லா டார்கெட் ரீச் பண்ணிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி செகண்ட் டார்கெட்டே வந்து ரீச் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டை ஓப்பன் ஆன ஒரு 1 மினிட்டில் ஃபஸ்ட் டார்கெட்டும் செகண்ட் மினிட்டில் செகண்ட் டார்கெட்டும் வந்து ரீச் ஆயிடுச்சு. மார்க்கெட் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக நல்ல வாலட்டைலில் நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. இது உங்களுக்கு பார்க்குறக்கு விஷுவலாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். என்ன பாயிண்ட்டு உங்களுக்கு அந்த கால் ஓப்பன் ஆகும்போதே, ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே என்ன பாயிண்டில் செல் பண்ணணும், டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், டார்கெட் 1 என்ன, 2 என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு ஆல் டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துடும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் ஓப்பன் ஆகிட்டு டார்கெட்ஸ் ரீச் ஆகிருக்கு. உங்களுக்கும் சிக்னல் ஓப்பன் ஆகிட்டு இப்படி தான் வந்து மூவ் பண்ணும். இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்க்குறதுனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். 11:30 வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து டவுன் வந்துச்சு. மொதல் 3 கேண்டில் ஃபஸ்ட் 3 கேண்டில் நல்லா டவுனில் இறங்குச்சு 33,680 வரைக்கும். அந்த மூமெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் டு ஒரு மார்க்கெட் அப்படியே ஃபுல் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வந்து ஒரு 12:45 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் டவுன் போயிட்டு மேலே வரையில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கையில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி எடுக்க சொல்லும். ஸோ பிரேக் அவுட் நமக்கு இந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு ஒரு 12:45. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பைக்கால் வந்துச்சு. பைக்கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:45 33,950 வந்துச்சு. 34,34 தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் வந்து ஒரு 7 மினிட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 12:55 ஓகேங்களா, ஒரு 12:55 முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ இப்படி தான் பை கால் அடுத்து அச்சீவ் பண்ணிச்சு. ஸோ உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெண்டு வந்து ஒரு கால் மிஸ் பண்ணாலும், அடுத்த கால் நம்ம வந்து இந்த கால் செல் கால் மிஸ் பண்ணாலும் அடுத்த பை கால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கு நமக்கு டைமும் இருக்குது, அதில் என்ட்ரி எடுத்து நம்மளால் ப்ராஃபிட்ஸும் புக் பண்ண முடியும். நம்ம ஒரு கால் மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த கால் போக முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா பை கால், பை கால் பார்த்திங்கன்னா 10:50 வந்துச்சு. ஸோ அது 33,930 வந்திருக்கு கால் வந்து. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் பயங்கர ஸ்பீடாக 34,350 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா செல் கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10:15 வந்து வந்துச்சு. 10:15 ஆஃப்டர் 10:15 33,761 அது உங்களுக்கு கரெக்டாக ஃபஸ்ட் டார்கெட் 677 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்துச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா டவுன் போயிட்டு ரெக்கவரி ஆகையில் நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் ஆகுது. பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பை காலே வருது. ஸோ இந்த மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கால்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஒவ்வொரு காலும் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு பை கால் போனால், இப்போ ஒரு பை கால் வந்திருக்குன்னா அடுத்த கால் செல் கால் தான், அதே மாதிரி செல் காலுக்கு அடுத்த கால் பை கால் தான். இந்த மாதிரி கால் உங்களுக்கு அடுத்தடுத்த கால் ஃப்ரெஷ்ஷாக வரும், அதே மாதிரி கால் ரிப்பீட் ஆகாது. ஸோ இது மூலமா உங்களால் பார்க்கும்போது ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ட்ரேட் என்ன, அடுத்து என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு நீங்கள் ரெடியாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால்னால் நெக்ஸ்ட் கால் வந்து செல் கால் தான் வரும்ன்ட்டு நீங்கள் ரெடியாகவே இருக்கலாம். ஆர்டர் போடுறதுக்கு லாட் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டே ரெடியாக இருக்கலாம். ஜஸ்ட் அது என்ன பாயிண்ட்டுன்னு சொன்னோன்னே அந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை நீங்களே உங்கள் சிஸ்டமில் டெய்லி பார்த்துக்கிறதுக்கு
இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.